இப்போ இன்னைக்கு ஊழல் வழக்குகளும் உள்ளாட்சி தேர்தலும் தலைப்புல இது ரெண்டும் வந்து பிரிக்க முடியாது சார். எப்பெல்லாம் தேர்தல் அறிவிக்கிறாங்களோ அப்பெல்லாம் இந்த வழக்கம் தலைப்புக்கும் சார். அதனால இப்போ தேர்தலில் நிக்கிறவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயிக்கணும் சார். அவங்க வந்து ஊழல் வழக்குல சம்பந்தப்படாதவங்களா இருக்கணும் சார். இது என்னோட கருத்து சார். அதாவது நம்ம வந்து தேர்தல் ஆணைய விதிகளை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணைய விதிகள் வந்து தண்டனை பெற்றவர்கள் போட்டியிடுவதற்கு தடை இருக்கு. ஆனா வழக்கு நிலுவையில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லை. வேணா அதிமுக கட்சிகளை நம்ம சீட்டு கொடுக்கற பொழுது அந்த ஊழல் வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கு சீட்டு கொடுக்காம பண்ணலாம். ஆனா அந்த ரட்டலையில கையெழுத்து போடுற அதிகாரம் வச்சிருக்கிற ஓபிஎஸ் மேலையோ இபிஎஸ் மேலையோ இன்னைக்கு அந்த கட்சியில முன்னணியில இருந்து வழிநடத்துகிறதாக ஒரு போக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற தங்கமணி வேலுமணி இந்த எல்லா மணிகளும் தான் அவர்கள் மீதுதான் வந்து அதிக ஊழல் வழக்குகள் வந்து பதியுது. பார்ப்போம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இன்னொரு 6 மாத காலத்துக்கு நடக்கும். இந்த ஊழல் வழக்குகள் கைதுகள் நீதிமன்றங்கள் விசாரணைகள்னு இந்த நேரத்துல நம்ம கட்சியை பாதுகாத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அதிமுகவை நம்ம கூர்மையாக வலிமைப்படுத்தி ஆட்சியை நம்ம வந்து கொண்டு வரணும். உங்க கருத்தை வரவேற்க சார். இது வந்து அதிமுக முன்னோடியா இருக்கணும், மத்த கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏற்கனவே பேசிருக்கேன், அண்ணன் இப்ப 2 டைம் பேசுறாங்கண்ணா. நான் திருச்சியில இருந்து ஸ்ரீரங்கம் பகுதியில இருந்து பேசுறாங்கண்ணா. அண்ணன் சொல்லுவோம்னா 6வட்ட பிரதிநிதியா சொல்லிட்டு அண்ணன் கட்சியில உழைச்சிருக்க 47 வருஷமா உழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன்னு அதோண்ணே. இப்ப வந்து இப்ப ஒரு அரசியல்வாதினாவே ஊழல்வாதிங்கிற ஒரு இமேஜ் தானே நாட்டுல பரவலா இருக்கு. என்னன்னா நம்ம இனிமேல் வந்து ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து தொண்டர்கள் கையில தான் இருக்கு. அதாவது வந்து எல்லாம் மறுபடியும் நான் சொல்றேங்கண்ணே, ஊழல் பண்ணாங்க பண்ண எத்தனை திப்பு ஊழல் ஆச்சுன்னு ஆட்சி நடத்தின திமுகவை கலைச்சிருக்காங்க. அது ஊழல் செஞ்சு ஆச்சுன்னு கலைச்சிருக்காங்க. ஆனா மீண்டும் மீண்டும் அந்த ஆட்சி மறுபடியும் வந்து மக்கள் அதை ஏத்துக்கிட்டு அந்த ஆட்சியை அமைக்க மக்கள் வழிவகுத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஊழலுங்கிறது அரசியல்வாதினா ஊழல்வாதிகள் அப்படின்னு ஒரு இமேஜ் மக்கள்கிட்ட ஏற்பட்டுருச்சு. அதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு திமுக ஆட்சியை ஏத்துக்கிறாங்களே அது மாதிரிதானே. நம்ம வந்து இனிமேல் நடந்தது எப்படி வேணா இருக்கலாம்ண்ணா. அரசியல்வாதிங்க எல்லாருமே வர்றது எல்லாருமே நான் மக்களுக்கு தொண்டு செய்யறேன், மக்களுக்கு தலைவர் மாதிரி யாரும் தலைவர் அம்மா மாதிரி மக்களுக்கோ தொண்டருக்கோ செய்யணும் அப்படி ஒரு எண்ணத்துல யாரு இந்த காலத்துல இனிமேல் வர போறது இல்லை. அப்படி ஒரு தலைவர் வந்தாக்கா அதை நம்ம நாங்க வரவேற்கணும் தொண்டர்களை வரவேற்கணும். அப்படி ஒரு தலைவரை நம்மளால நம்ம இயக்க உருவாக்க முடியுமானே முடியுமா? நமக்கு அதான் அதிமுக என்பது ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. ஆமாண்ணே ஆமாண்ணே. பிஆர் அவர்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, திமுக ஊழல் கட்சி, அதனால ஊழல் இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சி தேவை என்பதுலதான் திமுக எதிரான ஒரு கட்சியாக ஊழல் ஒரு திராவிட கட்சியாக உருவாக்கினார். சிறப்பா நடத்தினார். ஊழலுக்காக கலைக்கப்பட்டிருக்கலாம், பல பிரச்சனைகள் சந்திச்சிருக்கலாம். திமுக வந்து அது போன்ற நிலைகளை வந்து நம்ம சந்திக்கல பெருசா. 96லதான் அது போன்ற ஒரு நிலை வந்தது. அதனால வந்து ரெண்டாவது அன்றைக்கு அம்மா அவர்கள் காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் வேற. ரெண்டாவது அன்றைக்கு வந்து அந்த மாற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. இப்ப வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு மூன்றாவது சக்தி உள்ள வருகிற பொழுது அவர்கள் அதிமுகவை அழித்து அதிமுக வாக்கு வங்கியை எடுத்து அவங்க ஆட்சி அமைக்கணும்னு முயற்சிக்கிறாங்க. இப்ப பாண்டிச்சேரியில என்ன நடந்ததுன்னு பாருங்க. பாண்டிச்சேரியில இன்னைக்கு வந்து முதல்ல அதிமுக ஆட்சி அமைச்சதே பாண்டிச்சேரியில தான். ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கு அங்க ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆளுகிற கட்சியாக வந்து இருக்கு. அந்த திசையில தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து பயணிக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம பாதுகாக்கணும். அடுத்து திமுகவை வலிமையாக எதிர்த்து நம்ம வந்து செயல்படணும். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தொண்டர்கள்ட்ட தானே நம்ம வந்து சென்று நம்ம தொண்டர்கள் தான் சந்திக்கணும், தொண்டர்கள் தான் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தி தொண்டர்கள் தான் இப்ப நம்ம வழிநடத்தணும். தொண்டர்களை கருத்தை பண்ணி கேட்கிறப்பல மாவட்ட மாவட்டம் சுற்று பணி செய்து தொண்டர்களை தான் நம்ம வலுப்படுத்தணும். நம்ம வந்து அடிமட்டமே ஒரு கட்சிக்கு ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா வந்து பேச மாட்டேன். அது மாதிரி கட்சிக்கு அடிமட்டம் பேச மாட்டேன். தொண்டர்கள் தான், தொண்டர்கள் கருத்து. அம்மா சொன்னாப்புல இந்த 100 வருஷம் ஆனால் நம்ம கட்சியே ஆட்சி நம்ம கட்சியை அழிக்க யாரும் சக்தி இல்லைன்னா
பிஜேபி வந்தா குறுக்கோலியில வந்து பிடிக்கலாமே தவிர பிடிக்கிற கூட அவ்வளவு சந்தர்ப்பங்கள். பாண்டிச்சேரி சின்ன மாநில யூனியன் பிரதேசம் தான், குறுக்கோலி அதை இது பண்ணி பிடிச்சிடாங்க. தமிழ்நாட்டை அப்படி சாதம் 234 தொகுதியில வந்து 120-110 மேல ஜெயிக்க வர்றதுக்கு அவங்க சான்ஸ் இல்லைன்னு. அப்படி வந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த இந்த டைம் நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும். ஏற்கனவே 2 தடவை எம்பி எலெக்ஷன் தெரியும், இப்ப வந்து பொது தேர்தலும் தெரியும். பிஜேபி கூட கூட்டம் வச்சதுனால நமக்கு ஒரு 40-50% மைனஸ் தான் கிடைச்சிச்சு. நமக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதுனால அதை ஏத்துக்கல. அதுலயும் பாதி தோல்விக்கு காரணம், அதுவும் பாதி நம்ம கட்சிக்கு ஏற்பட்டுச்சு. அதனால நம்ம தொண்டர்கள் இருக்கும், நம்ம சொன்னப்பல நம்ம 1 கோடிக்கு மேல கட்சி தொண்டர்களுக்கு உறுப்பினர்கள் இருக்கும். நம்ம 1 கோடி தொண்டர்கள் நம்ம கட்சி தொண்டர்கள் ஓட்டு போட்டாவே நம்ம ஆட்சி அமைக்கலாம். அதுக்கு என்ன வழியா தொண்டர்களை எப்படி நம்ம சந்தோஷப்படுறோம், எப்படி நல்வழிப்படுத்தணுமோ அதுக்கு உண்டான வழியை பண்ணோம்னா நம்ம பிஜேபி வருது, காங்கிரஸ் வருது, திமுக வருது, நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேணும். நம்ம அதாவது வந்து என் வழி தனி வழி மாதிரி நம்ம வழியை நம்ம பார்த்து போயிட்டே இருப்போம்னே. அம்மாவும் தலைவரும் நமக்கு ஆசை பண்ணுவாங்கண்ணே, நம்ம நல்ல நமக்கு நமக்கு அப்புறம் கட்டி காக்கறதுக்கு ஒரு நல்ல ஆள் இருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அவங்க கடவுள் வந்து கடவுளா இருந்து நம்மள வழி நடத்துவாங்கண்ணே. ஆனால் தொண்டர்களை வந்து சந்திச்சுங்க, தொண்டர்கள் நேரடியா பேசுங்க, மாவட்ட மாட்டம் சுற்று பண்ணுங்க, தொண்டர்கிட்ட ஒரு எழுச்சியை கொண்டு பண்ணுங்க, ஒரு மாநாடை போடுங்க, மாவட்ட மாட்ட மாநாடு போடுங்க. தலைமை போடுறத போல நீங்க ஏதாச்சும் ஒரு வழிபடுத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்துங்க. தொண்டர்கள் இருக்க வரைக்கும் கவலையே பட வேணானே. நம்ம அடுத்தாச்சும் நம்ம ஆச்சு தான் நிச்சயம் வருது. அது பிஜேபி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, வரலாம். அண்ணாமலை மாதிரி அடிச்சவங்க எவ்வளவு பேர் வரலாம். ஆனா வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா வந்து பிஜேபி எல்லாம் வர்றதுக்கு அவ்வளவு சான்ஸ் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. அது சந்தர்ப்பம் நம்ம கொடுக்க கூடாது, கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. நம்ம ஏற்கனவே 2 கொடுத்து நம்ம வாச விட்டு அவனை எம்பி எலெக்ஷன் தகுதி இதுலயே நம்ம தோத்தோம். அதனால வந்து பிஜேபி வர்றத பிஜேபி பத்தி நம்ம கவலைப்பட, அதை பத்தி நம்ம நினைக்க கூடாது. நம்ம உழைப்பை கொடுக்கணும், நமக்கு நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வழி அந்த வழி அந்த செயல்முறையை நம்ம ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான், அந்த செயல்முறை ஆரம்பிச்சு அந்த வழியை நம்ம பின்பற்றி போகணும். நம்ம வந்து இந்த வருது வருதுன்னா நம்ம யாருக்கும் ஏன் புலி வருது புலி நாம ஏன் நம்ம பயப்படணும்? புலி வந்தா வந்துட்டு போட்டோம், புலி வருது புலி வருது நம்ம பயந்துகிட்டே அப்ப மனசுல நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த அடி நான் தாண்டே முடியாது. நம்ம புலி வருது புலி வருதான் பயந்துகிட்டு நம்ம எப்படி அடுத்த ஸ்டெப்பு அடுத்த அடி ஓட முடியும்? புலி வந்துருமே நம்ம பயக்கப்படலாம். அது வந்தா வந்துட்டு போட்டோம், அது பட்ட போட்டு வரட்டும். நம்ம கட்சி நம்ம ஸ்ட்ராங்கான கட்சினு தலைவர் ஆரம்பிச்ச கட்சினு இன்னைக்கு தலைவர் பாட்டி தலைவர் போட்டாவும் போட்டாவே போதுன்னு தமிழ்நாடு ஃபுல்லா தொண்டர் கட்ட சாதாரண கிராம மக்கள் தலைவர் படத்தை நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கீங்க பாருங்க, தலைவர் கூட உட்காந்துருக்கீங்க பாருங்க, நல்லா தெரியுது. அது மாதிரி இறக்கி விடுங்கண்ணே, தலைவர் கூட இருக்க போட்டா தலைவர் அம்மா இந்த படத்தை இந்த பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தலைவர் பாட்டு அம்மா பாட்டு இது மாதிரி இறக்கி தொண்டர்கிட்ட விட்டா பண்ணுங்க. கிராமத்துல என்ன எவ்வளவு பேர் என்ன தலைவரையும் அம்மா தெய்வமா நினைச்சிட்டு இருக்காங்க, இருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கண்ணா. நமக்கு மாசு வந்து தலைவர் தானே, தலைவர் தான் மாசு. தலைவரை மறைச்சிட்டு தலைவர் கொள்கை மறைச்சு தலைவர் போட்டா மறைச்சிட்டு அம்மா நாங்க நீங்க அம்மாவே ஒரு காலத்துல வந்து தலைவர் போட்டா பிளக்ஸ போடக்கூடாது ஒரு இடம் ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, அது பெரிய இஷ்யூ ஆச்சுங்களா. ஆனா அந்த டைம் நம்ம தோத்தோம். அப்ப தொண்டர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? தலைவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தலைவரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, சாதாரணமா தலைவர் ஆரம்பிக்கல. உங்களுக்கு தெரியும், நீங்க சின்ன வயசுல இருந்திருப்பீங்க. நீங்க சின்ன வயசுல தொண்டான கட்சி ஆரம்பிக்கும் போது திமுகலால நீங்க எவ்வளவு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. திமுக ஏடிஎம்க கரை வச்சு கட்டின எல்லாத்தையும் திமுக அடிடான்னு சொன்னாங்க. சரிங்களா, நம்ம இந்த உள்ளாட்சி பிரச்சனை, நமக்கு இந்த பிஜேபி பிரச்சனை, நீங்க சொன்ன மாதிரி வந்து பிஜேபிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் நமக்கு. அதை நம்ம ஒரு சாதாரண விஷயமா நம்ம நிச்சயமா எடுத்துக்க முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில கண் கூட அந்த விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். அண்ணாமலை அப்படிங்கிறவரு அவருக்கான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கலாம். அண்ணாமலைக்கு நேரம் நான் ட்விட்டர்ல ஒரு விஷயத்த நான் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்னா, ஐபிஎஸ் படிச்சுட்டு மக்கள் பணிக்கு நீங்க போன நீங்க எதுக்காக அரசியல் பணிக்கு வந்தீங்க? இந்த கேள்விக்கு எனக்கு கடைசி வரைக்குமே வந்து எனக்கு பதில் தரவே இல்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து இந்த கேள்விக்கு பதிலே தெரியல. நான் 2-3 டைம் நான் கேட்டு பார்த்துட்டேன் அவரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாமக மிகப்பெரிய வந்து நமக்கு துரோகம். கழகத்துக்கு கூட கூட்டணி வச்சு கட்சி அங்கீகாரம் பெற்ற தமிழ்நாட்டுல இருக்க சின்ன சின்ன கட்சி எல்லாம் இன்னைக்கு நம்ம நம்மள மாதிரி பெரிய கட்சிக்கு வந்து மிகப்பெரிய துரோகத்தை தான் இருக்குது. நம்ம கூட கூட்டணி வைக்கல அப்படின்னா நிச்சயமா பாமகவும் அந்த சீட்டை பிடிச்சிருக்காது, பிஜேபியும் அந்த சீட்டை பிடிச்சிருக்க, பிஜேபி ஒரு சீட்டை கூட பிடிச்சிருக்காது. இதுல டெபினேட்டா என்னன்னு சொல்ல முடியும். பிஜேபிங்கிறது நிச்சயமா பிஜேபி பாமக இப்ப வெளியில போயிடுச்சு, நம்ம இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கோம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பிஜேபி விட்டு நம்ம நிச்சயமா வெளியில வரணும், இல்ல நம்மளை விட்டு பிஜேபி வெளியில போனாதான் நம்ம சுதந்திரமா வேலை செய்யறது கரெக்டா இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இப்போ நம்ம அமைச்சர்கள் மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா ரெண்டு வேஷம் போடுது. ஒரு பக்கம் நம்ம அமைச்சர்கள் எல்லாம் உள்ள தள்ளிட்டு
அதிமுகவை தஜா பண்ணி கீழே அமைக்குது. நம்ம மேல ஏறி தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணுங்கிற திட்டத்தை தெளிவாக வகுத்து வச்சிருக்காங்க. இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இல்ல. எந்த இடத்துலதான் நம்ம வந்து சுதாரிச்சிக்கணும். நமக்கு வந்து தலைமைங்கிறது வந்து யார தலைமையை வந்து கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அண்ணன் எடப்பாடி மேல குற்றச்சாட்டு இருக்கு, அண்ணன் ஓபிஎஸ் மேல குற்றச்சாட்டு இருக்கு, முன்னணி அமைச்சர்கள் மேல எல்லாத்தையுமே குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம தெளிவும் பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக நம்ம பாக்குறோம். தொடர்ந்து நீங்களும் அந்த சம்பந்தமா விவாதிச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறத தென் மாவட்டத்தில் நம்ம தோத்து போனதுக்கு மிகப்பெரிய காரணம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வகுத்த ஒரு மனசுல பட்டத சொல்லிருக்கேன். ஓபிஎஸ் அண்ணனை ஓரம் கட்டிட்டு அதிமுகவை தன் வசப்படுத்தணும், தானே அதிமுக கையகப்படுத்தி தலைவர் ஆகணுங்கிறத ஒரு சூட்சமா ஒரு வேலையை செஞ்சார். இடஒதுக்கீடு கொடுத்தா தென் மாவட்டத்துல நிச்சயமா வந்து அந்த இன மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெளிவா தெரியும். அப்ப தென் மாவட்டத்துல வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கம்மி பண்ணிட்டா நம்ம இந்த பக்கம் பாமக வச்சு நம்ம ஜெயிச்சுட்டா கட்சியை நம்ம கையகப்படுத்திக்கலாம், ஓபிஎஸ் அண்ணன் அவரை வந்து கம்மி பண்ணிடலாம்ங்கிறத ஒரு ராஜதந்திர தான் அவர் கையாண்டார். அந்த ராஜதந்திர அடிப்படையில தான் நீங்க நம்ம கழகம் தோத்து போனதுக்கு காரணம். நம்ம கழகம் தோத்து போனதுக்கு இடஒதுக்கீடு பிளஸ் பிஜேபி கூட்டணி. இதை ஏன் இவங்க திருத்திக்க மாட்டாங்கிறாங்க, இன்னும் அந்த பிஜேபி கூட ஒட்டியே ஏன் பயணிக்கிறாங்கிறது ஒரு சந்தேகத்தையும் இல்ல ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் வலுவான ஒரு திராணி இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி நம்ம எழுப்புறோம். ஏன் பிஜேபி கூட நம்ம ஒட்டியே போகணுங்கிற தேவை என்னன்னா இருக்கு. ஒருவேளை நம்ம தப்பு செஞ்சிருக்கோமோ அதனாலதான் ஒட்டி போகக்கூடிய சூழல் நமக்கு இருக்குதோ. ஏன்னா இப்ப முன்னணி அமைச்சர்கள் மற்ற எல்லாத்துமேலும் குற்றச்சாட்டு இருக்கும் போது நம்ம அடுத்த சூழலுக்கு எப்படி நம்ம நகர்வதுங்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்ப நீங்க தான் தொடர்ச்சியா இத்தனை ஜூம் மீட்டிங் வச்சு எல்லா தொண்டர்களோட இணைப்புல இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்றீங்க, ஒரு கலப்பயணத்தை இப்படி செய்யுங்க போங்க இப்படி சூழல் இருக்குங்கிறத ஒரு அறிவுரை வழங்கிட்டு இருக்கீங்க. ஆனா மத்தவங்க எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி தன்னை இதுல இருந்து எப்படி காப்பாத்திக்கிறீங்க? கட்சி எப்படி வேணாலும் போட்டோம், நான் ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கேன், இதை நான் பிஜேபியை கையில வச்சுக்கிட்டு டெல்லியில அதிகாரத்தை இருக்கு, அதனால பிஜேபி கையில வச்சுக்கிட்டு இதுல இருந்து நான் தப்பிச்சுக்கணும். அப்ப தலைவர் சொன்ன மாதிரி இந்த தொண்டர்களை யாரு காப்பாத்துறது? உள்ளாட்சியில வந்து நிச்சயமான வந்து திமுக வந்து ரெண்டு பக்கமும் நாடகம் ஆடுற மாதிரி பிஜேபி திமுக கூடயும் ஒரு கூட்டணியை வச்சிருக்கு, நம்ம கூடயும் வந்து ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு பேருக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு திட்டத்தை தெளிவாக ஒத்துருக்காங்க. உள்ளாட்சியில வந்து நம்ம எப்படி நான் ஜெயிக்க போறோம்? நீங்க எந்த தொகுதி? நான் வந்து பெரம்பலூர் தொகுதிண்ணா. அதாவது ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கடையில இருந்துகிட்டு பஸ் போற பஸ் ஸ்டாண்டோ அல்லது அந்த ரோடுலயோ இல்ல இல்ல, நான் கடை உள்ளதானா இருக்கேன், இல்ல நான் உள்ளதா இருக்கேன், நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, நான் உள்ளதான். வாகனங்கள் போற சத்தம் கேக்குது, அதனாலதான் கேட்டேன். நான் உள்ளதான் இருக்கேன், ரோட்ல இருந்து ரொம்ப அந்த வியாபாரம் இப்படித்தாங்க வந்தது. அதிமுக அதிமுக தொண்டர்கள் யாரு வந்து ஒரு பெரிய வசதியா இருந்து அந்த வசதியான இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி கட்சியை வளர்த்தல, அடிமட்ட தொண்டர்கள் தான் இந்த இயக்கத்தை வந்து தாங்கி பிடிச்சாங்க, வளர்த்து எடுத்தாங்க. அதனாலதான் நம்ம அந்த அடிமட்டத்துல இருக்கிறவங்கள ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இன்று ஜூம் மீட்டிங்கில் பங்கெடுத்தக்கூடிய நமது தொண்டர்களுக்கும் மற்றும் உங்களுக்கும் எனது முதற்கன் வணக்கம். எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி கட்டுல இருந்து இறங்கிச்சோ அன்னைக்கு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் இருந்த திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ் இரண்டு பேருமே அரசு பொறுப்புகள் மட்டும்தான் விலகினாங்களே ஒழிய தோல்விக்கு பொறுப்பேற்று தார்மீக அடிப்படையில அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்து நிச்சயம் விலகினால் மட்டுமே விலகி இருந்தால் மட்டுமே வந்து ஒரு தொண்டர்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா முழுக்க முழுக்க அவங்க அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்களாகவே ஒரு நம்ம கட்சி ரீதியான ஒரு சட்டத்திட்டத்துல இல்லாத ஒரு பொறுப்பை அவர்களாவே உருவாக்கி நம்ம வடிவேல் சொல்ற மாதிரி நானும் ரவுடி தான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்ற கதையா இவர்கள் இரண்டு இந்த காமெடி பீஸ்களை சேர்ந்துகிட்டு இந்த கட்சியை கபலீகரம் செய்ததுதான் மிச்சம். இதுதான் உண்மை. இன்று வந்து தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையிலேயே அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நாங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா
கட்சி தொண்டர்கள் அனாதையாகவே நிற்கிறோம். குடும்பத்தை வேணா குடும்பத்தோட இருக்கிறோம், ஆனா கட்சின்ற முறையில பார்த்தா இன்னைக்கு நாங்கள் எல்லாமே அனாதை. ஏன்னு கேட்டா இவர்கள் எடுத்த ஒவ்வொரு ராஜதந்திரத்தோட யோசிக்கிறதா சரி நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் முட்டாள்தனமான ஒரு விஷயமாவே செஞ்சு அது எல்லாமே ஃபெயிலியர் ஆனதா மிச்சம், எதுவுமே சக்சஸ் ஆகல. அது அவர்களுக்கே நல்லா தெரியும். இல்ல ஏன் இதுக்காக இன்னும் அந்த கட்சி போஸ்டிங்க புடிச்சுக்கிட்டு, ஏன்னா அவர்கள் செய்த ஊழல், அவர்கள் செய்த பிரச்சனை, அவர்கள் இந்த 10 ஆண்டுகள் இந்த 5 ஆண்டுகள் என்னென்ன செஞ்சாங்கன்னு இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அரசு பதவி போனா கூட இந்த கட்சி பதவி வச்சு நம்மள காப்பாத்தாதான்ற ஒரு சுயநல நோக்கத்துக்காக தான் அதை ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா ஒழிய, அவர்கள் தொண்டர்கள் நலன் சார்ந்து அவர்கள் எந்தவித கட்சி பணி ஆற்ற கிடையாது. இன்று கட்சி கட்டுக்கோப்பாக இல்ல. இன்று அதிமுக திமுக என்கின்ற நிலை மாறி பிஜேபி திமுக என்கின்ற நிலை வரக்கூடிய அளவுக்கு இவர்கள் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க. இனிமேல இவர்கள் தலைமை பொறுப்புல இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்டரப்பேடு கட்சிகள் மாறி அதிமுகவும் லட்டரப்பேடு கட்சியாக மாறும் என்பதில் எந்த சந்தேக நிலைப்பாடும் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், திரு இபிஎஸ் அவர்கள் 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது சாதி ரீதியான அடிப்படையில் ஒழிய அரசியல் அதாவது எலெக்ஷன் வரப்போற காரணத்தினால அவசர கோலத்தால் அள்ளி தெளிச்சு நிறைய ஆதரவு சம்பாதிக்கின்ற பேர்ல எதிர்ப்பதை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டாப்ல. அவர் 10% கொண்டு வந்தது தவறு கிடையாது. அது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்க வேண்டிய பொறுப்பு திரு இபிஎஸ் அவர்களுக்கு உண்டு. அவருடைய கடமையை அவர் செய்ய தவறி விட்டார். இதனால் நிச்சயம் வந்து கட்சி வந்து நிச்சயமாக வந்து ஒரு லட்டரப்பட கட்சியா போ இது அவங்க இதுக்கு மேலே அவங்க தார்மீக அறிவிப்புல பொறுப்புல இருந்து விலகாம இருந்தா அவங்க வந்து இருந்து இதுக்கு மேலே அவங்க பொறுப்புல இருந்தா நிச்சயமா இது லட்டரப்பட கட்சியா தான் மாறும் என்பது எந்த ஐயப்பாடும் கிடையாது. இல்ல அதாவது அந்த 10.5% வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதாக அறிவித்து ஒரு ஜியோவை போட்டாரு. அப்ப வந்த கெட்ட பேர் முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல்ல அதிமுகவுக்கு அந்த வாக்குகள் மற்ற சமுதாய வாக்குகள் எதிரா போச்சு, அதை திமுக பயன்படுத்திக்கிச்சு. ஆனா இப்ப அரசாங்கம் வந்த உடனே திமுக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. வன்னியர்களுக்கு அந்த 10.5% அந்த உள்ஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கையை வந்து அதை நிறைவேற்றுறாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அப்ப அதனால வருகிற சாதகங்களை வந்து திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எடுத்துக்க பாக்குறாங்க. அப்ப அதனால வந்த பாதிப்புகள் வந்து அதிமுகவுக்கு வந்துருது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து பதவி விட்டு விலகணும் அதெல்லாம் செய்யலன்னா பரவாயில்ல, குறைஞ்சு போச்சு ஏன் தோல்வி அடைந்தோம்னு சொல்லி எல்லா தொகுதிகள்லயும் இருக்கிற கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம், எல்லா மாவட்டங்கள்ல இருக்கிற கட்சிக்காரங்களை கூப்பிட்டு இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பதையாவது அவர்கள் வந்து விவாதித்திருக்கலாம். காரணம் வந்து நம்மளுக்கு கொண்ட எல்லா தொண்டர்களுமே தெரியும், இரட்டைத்தன்மைன்றத மக்களும் ஏத்துக்கல, எங்களை மாதிரி அடிமட்ட தொண்டர்களும் ஒரு ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருந்தா அது என்னைக்கு சரிப்பட்டவே வராது, அது அரசியலாகட்டும் மற்ற தொழிலாகட்டும். நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா 2 கத்தின்றது என்னைக்குதான் ஆபத்தில் தான் முடியும் இன்று. அது போல ஒன்னு அகல பாதத்தை தள்ளிய பெருமை திரு இபிஎஸ் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையுமே சாரும். 10 வருடம் ஆண்ட கட்சி என்கின்ற பெருமை போய் இன்று கோஷ்டி பூசல் ஒரு கட்டுக்கோப்பு. இன்று கூட ரீசெண்டா கூட பாத்துருக்கலாம், மதுரையில ஒரு அண்ணா தொழிற்சங்க ஒரு எலெக்ஷன்ல முருகன் அப்படின்றவரு தன்னிச்சையா பொறுப்பு அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 கோஷ்டிகள் மோதல்னு சொல்லிட்டு ஊடகங்கள்ல செய்தி வந்து நீங்க கூட பாத்திருப்பீங்க. அது மாதிரி கட்சிக்குள்ளே ஒரு கட்டுக்கோப்பு கிடையாது, அவர்களை கட்சிக்காரர்களை அழைக்க வைக்கக்கூடிய அந்த தெம்பும் திராணியும் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு வலிமை அந்த ஒரு பவர்ன்றதை இருபெரும் தலைமைகளும் இழந்துட்டாங்க. இப்படி இருக்க எப்படி இதுக்கு மேல கட்சி நடத்த போறாங்க, இவங்க நம்பி நாங்க தொண்டர்கள்லாம் எப்படி இருக்க போறோம். அதாவது 10.5% இடஒதுக்கீடு என்பது கொடுத்தது தவறு கிடையாது, ஆனால் அது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு சாதக பாதக இரண்டையும் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். திரு இபிஎஸ் அவர்கள் அவசர கதியில் ஒரு போதிய விழிப்புணர்வு அவர்கள் நினைத்தது ஒரு விதத்தில் சரியே, ஏனென்றால் வன்னிய சமூகம் என்பது வட மாவட்டத்தில் வலுவாக உள்ளது, 120-130 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவில் ஒன்றும் பலமான சமூகம். ஆனால் அவர்கள் இது முன்னாடியே செஞ்சிருக்கணும். இன்று திமுக செஞ்சு அவரு வந்து ஆரம்பிச்சுட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு போயிட்டாப்ல, ஆனா இன்னைக்கு திமுக கையில் எடுத்து நீங்க நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா பாமக கூட்டணி விட்டு போயிட்டாங்க. நிச்சயம் இது வந்து இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இதனுடைய எதிரொலிப்பு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கடுகளும் சந்தேகம் இல்லை, நிச்சயம் எதிரொலிக்கும். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.